இந்த கதை மந்திர மகள். இந்த கதை நந்தன்பூர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு குடும்பத்தை பத்தி. குடும்பத்தோட தலைவர் முகேஷ் நிலக்கரி சுரங்கத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. மனைவி விபா டைலரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அவங்க ரெண்டு பேரும் அவங்க குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. முகேஷ் விபாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு 6 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப வரைக்கும் அவங்களுக்கு குழந்தையே பிறக்கல. மழை வந்ததுனால நிலக்கரி சுரங்கத்துல வேலையை நிப்பாட்டிட்டாங்க. அதனால முகேஷ் 3-4 நாளா வீட்டுலதான் இருந்தான். ஒரு நாள் காலையில முகேஷ் எழுந்திருச்சு பார்க்கும்போது வீட்டுல 4 பக்கமும் தண்ணியோ தண்ணி தான் இருந்துச்சு. மழை தண்ணி வேகமா மேல எழுந்ததுனால அவங்க ரெண்டு பேரும் வீட்டு கூரை மேல போய் உக்காந்துக்கிட்டாங்க. யாராவது காப்பாத்துவாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கத்துல பசியால உயிர் போய்கிட்டே இருக்கு, அப்புறம் இந்த மழை நிக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. இன்னைக்குதான் வாழ்க்கையோட கடைசி நாள் போலயே. அட, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? கடவுளை கொஞ்சம் நம்புங்க, கண்டிப்பா கடவுள் நல்ல வழியை தான் காட்டுவாரு. கிராமத்துல யாராவது ஒருத்தங்க நமக்கு உதவி செய்ய கண்டிப்பா வந்துகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விபா முகேஷ்க்கு கொஞ்சம் தைரியம் கொடுத்தா. அப்போ தண்ணியில ஒரு பெட்டி மிதந்துகிட்டே வந்துச்சு. முகேஷ்க்கு தோணுச்சு அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு அதுல ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா அவன் பாக்ஸ் திறந்து பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். உடனே அவன் பெட்டிய மூடிட்டான். என்னாச்சு, நீங்க ஏன் இவ்வளவு ஷாக் ஆனீங்க? போலீஸ் கச்சேரினு நாங்கதான் அலைஞ்சுகிட்டே இருக்கணும். இது யாரோட வாரிசுன்னு கூட தெரியலையே, நாமளே கஷ்டத்துல இருக்கோம். எவ்வளவு மோசமான இதயம் உங்களுக்கு, இவ்வளவு சின்ன குழந்தைய இறந்து போகட்டும்னு அப்படியே விட போறீங்களா? நீங்க சொல்ற அந்த போலீஸ்காரங்க கூட மனுஷங்க தானே, கண்டிப்பா இந்த குழந்தைய அவங்களும் தான் காப்பாத்துவாங்க. இந்த மாதிரி முகேஷ் எத்தனை தடவை வேணான்னு சொன்னாலும் விபா அந்த குழந்தைய வச்சுக்கிட்டா. அவளுக்கு பேரும் வச்சா சுட்கி. சில வருஷம் அப்படியே போச்சு. சுட்கி வந்ததுக்கு அப்புறம் விபா ரொம்பவே சந்தோஷமா இருந்தா. ஆனா முகேஷ்க்கு மட்டும் சுட்கிய சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவளை ஒரு சுமையாதான் முகேஷ் பாத்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் சுட்கிக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதனால ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு விபா சொன்னப்போ முகேஷ் இப்படி சொன்னான். ஐயோ, யார் வீட்டு குழந்தைன்னு தெரியலையே, என் பொண்டாட்டி வளர்த்துக்கிட்டே இருக்காளே, நான் என்ன பணம் காய்க்கிற மரமா வளர்த்துக்கிட்டே இருக்கேன். முதலையே நம்ம கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்படி இருக்கும்போது இந்த குழந்தையும் நம்ம வளர்க்கணுமா? போ, குழந்தைக்காக நீயே போய் நல்லா சம்பாரிச்சுட்டு வா, போ போ. விபா ரொம்ப கவலையில இருந்தா. சுட்கிய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக பணம் எங்கிருந்து கிடைக்கும்? நைட்டு குழந்தைக்கு உடம்பு இன்னும் முடியாம போச்சு. அதை பார்த்து விபா ரொம்பவே பயந்து போயிட்டான். விபா கடவுள் சிலைக்கு முன்னாடி நின்னு குழந்தைக்காக வேண்டிக்க ஆரம்பிச்சா. அவ வேண்டிக்கிறதுக்காக கண்ணை மூடின உடனே அவளுக்கு தெரியாம கடவுள் அங்க வந்து சுட்கிய ஆசீர்வாதம் பண்ணபடியே சொன்னாரு. என்னோட மகளே, எப்போ நீ வருத்தப்படுவியோ அப்போ உன்னுடைய உதவிக்காக இவளை வளர்க்கறதுக்காக உனக்கு தங்க நாணயம் கிடைக்கும். ததாஸ்து. விபாவால இத நம்பவே முடியல. அது ஒரு கனவு அப்படின்னு நினைச்சா. ஆனா அவ தொட்டலுக்கு பக்கத்துல போய் பார்த்தப்போ உண்மையிலேயே அங்க தங்க நாணயம் இருந்துச்சு. விபா அதை கொண்டு போய் வித்து சுட்கிய ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனா. இந்த விஷயம் முகேஷ்க்கு தெரிய வந்த உடனே அவன் அந்த தங்க நாணயத்துக்காக அவளுக்கு தேவையான செலவு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டான். அப்போ சுட்கி ஒரு நாள் விளையாடிக்கிட்டே அங்கிருந்த ஒரு பூத்தொட்டிய கீழே போட்டு உடைச்சிட்டான். அப்போ முகேஷ் கோவமா அவளை திட்டினான். அட முட்டாள் குழந்தைய, இது நான் கஷ்டப்பட்டு வாங்கின பொருள், ஆனா ஒரே நொடியில அதை நொறுக்கிட்ட நீ அப்படின்னு அவன் சுட்கிய அடிக்க ஆரம்பிச்சான். சுட்கி வழியில துடிச்சு அழ ஆரம்பிக்கும் போது அந்த தொட்டல்ல மறுபடியும் ஒரு தங்க நாணயம் வந்துச்சு. அதை பார்த்து முகேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அன்னைக்கு அந்த பணத்தை வச்சு அவன் என்ஜாய் பண்ணான். ஒரு நாள் சூதாட்டத்துல முகேஷ் எல்லாத்தையும் இழந்துட்டான். அந்த நேரத்துல அவனுக்கு நிறைய கடன் வந்துச்சு. முகேஷ் யோசிக்க ஆரம்பிச்சான். அட, கடன் வாங்குறதுல என்ன இருக்கு? என்கிட்ட தங்கம் நாணயம் கொடுக்கற கஜானை இருக்கு. வீட்டுக்கு போனதும் நான் 2-3 தங்க நாணயத்தை இங்க எடுத்துட்டு வரேன். அப்புறம் எல்லாரையும் நான் தோக்கடிக்க போறேன். இன்னைக்கு ஒண்ணு மட்டும் இல்ல, ஒரு சாக்கு நிறைய தங்க நாணயத்தை எடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் என்ன,
விளையாண்டு ஜெயிக்க வேண்டியதுதான். முகேஷ் வீட்டுக்கு வந்ததும் சுட்கிய அடிக்க ஆரம்பிச்சான். தங்க நாணிய வேணும் அப்படிங்கிற ஆசையில அவன் சுட்கிய போட்டு அடிக்க ஆரம்பிச்சான். இதை எல்லாத்தையும் பார்த்ததும் விபாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. அவனுடைய நடவடிக்கை பிடிக்காம அவ குழந்தைய தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இன்னொரு இடத்துக்கு போய் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. நிறைய குடிச்சிட்டு இருந்ததுனால முகேஷோட ஆரோக்கியம் கெட்டு போச்சு. கொஞ்ச நாள்லயே அவன் இறந்து போயிட்டான்.